ராணி பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம பாவக்காவை வச்சு ஒரு கிரேவி மாதிரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி ரொம்ப நல்லா இருக்குங்க, கசப்பும் உங்களுக்கு நல்லாவே குறைஞ்சிரும், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை போட்டு ஒரு பாதி அளவுக்கு வறுத்துக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு வறுந்துடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா வந்து நான் சேர்க்குறேன். அடுத்தது ஒரு 5 முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 3 காஞ்ச மிளகாய் வந்து சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஜீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சு நல்லா பொறுமையாக நல்லா வறுத்து எடுத்துட்டோம்னா நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கிரேவிக்கு. அடுத்தது பூண்டு பல் வந்துட்டு ஒரு 4-5 பல் அளவுக்கு நான் சேர்க்குறேன். இப்போது இது நல்லா வறுந்துடுச்சு. இது நல்லா ஆற வச்சு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரியும் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா நல்லா பவுடர் மாதிரியும் அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு காய வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து பாவக்காவை வந்து சேர்க்க போகிறேன். நான் பெருசாக இருக்கிறதெல்லாம் ரெண்டாகவும் சின்ன சின்னதாக இருக்கிறதையும் அப்படியே போட்டிருக்கேன். இந்த குட்டி குட்டி பாவக்காய் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும், இது ரொம்ப நல்லா இருக்குங்க, உங்களுக்கு கசப்பும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். அது இப்போ 1 நிமிஷம் வந்து ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ எனக்கு வந்து இந்த குட்டி பாவக்காய் கிடச்சிது, அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா இந்த பெரிய பாவக்காய் இருக்கு இல்லைங்களா, அதையும் எடுத்துக்கலாம். அதை நல்லா கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம்னா தண்ணி விட ஆரம்பிக்கும். அப்போது அதை புழிஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா கசப்பு உங்களுக்கு நல்லாவே குறைஞ்சிரும். நீங்கள் அந்த பாவக்காவிலையும் இதே மாதிரி செய்யலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதே எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் போட்டு காய வச்சுருக்கேன். இப்போ இது காஞ்சதுக்கப்புறம் கடுகு வந்து சேர்த்துடலாம். அடுத்தது 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடுகு பொரிஞ்ச உடனே அதை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 1 மட்டும் சேர்த்துருக்கேன். அடுத்தது கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து சேர்க்கலாம். இது வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள், இதில் தனியாவும் இருக்கும். நீங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண பாவக்காவை வந்து இதோட சேர்த்துடலாம். இந்த குட்டி பாவக்காய் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேராக தான் கிடைக்குங்க, கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி சமைச்சு பாருங்கள். நான் ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சிருக்கேன். இப்போ அதை வந்து இதோட சேர்த்துடுறேன். இப்போ இந்த புளியிலையே அந்த பாவக்காய் கொஞ்சம் நேரம் கொதிச்சிச்சுன்னா கசப்பு வந்து உங்களுக்கு நல்லாவே குறைஞ்சிரும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வறுத்த முந்திரி பருப்பு வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து சேர்க்குறேன். இது நல்லா பொடி மாதிரியும் பண்ணி சேர்க்கலாம், அப்படி சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ 400 கிராம் அளவுக்கு பாவக்காய் எடுத்திருக்கேன், அதுக்காக நான் இவ்வளோ சேர்த்துருக்கேன். நீங்கள் சேர்க்கும் போது நீங்கள் எந்த அளவுக்கு பாவக்காய் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் கொழகொழப்பு தன்மை மாதிரி ஆகிடும். இப்போ தண்ணியும் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பாவக்காய் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.